சவால் விட்ட பாஜக நிர்வாகி கிறுகிறுத்து போன போஸ்ட் ஆபீஸ் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தைச் சேர்ந்தவர் கல்யாண சுந்தரம். இவர் பாரதிய ஜனதா கட்சியின் அரியலூர் மாவட்ட வர்த்தக பிரிவு துணைத் தலைவராக செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஜெயங்கொண்டம் போஸ்ட் ஆபீஸிற்கு சென்றிருக்கிறார். அங்கு சென்ற கல்யாண சுந்தரம் பதிவு தபால் ஒன்றை அனுப்பியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கான அக்னாலேஜ்மெண்ட் அட்டை கொடுக்கப்படவில்லை. இதன் காரணமாக மறுபடியும் அந்த போஸ்ட் ஆபீஸிற்கு சென்றிருக்கிறார். அப்போது மாலை 5 மணி என்பதால் போஸ்ட் ஆபீஸை மூடுவதற்காக ஊழியர் தயாராகி உள்ளனர். இதனால் அங்கு சென்ற கல்யாண சுந்தரத்திடம் சார் நேரமாயிடுச்சு நாளைக்கு வாங்க என கூறியிருக்கின்றனர். இதை கேட்டதும் கடுப்பான கல்யாண சுந்தரம் சார் இப்போதான் 5 மணி ஆக போகுது சார் அதுக்குள்ள அலுவலகத்தை மூடுறீங்க என தட்டி கேட்டிருக்கிறார். இந்த கேள்வி அஞ்சல் ஊழியரை ரொம்பவே கடுப்பாக செய்துள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த ஊழியர் ஏங்க மணி என்ன ஆகுது தெரியுமா என கொந்தளித்திருக்கிறார். ஆனாலும் இந்த விஷயத்தை விடாமல் அதெல்லாம் முடியாது இப்போ 5 மணி தான் ஆகுது என கூறி அங்கேயே நின்றிருக்கிறார் வாடிக்கையாளர். இதனால் மேலும் கடுப்பான ஊழியர் வாடிக்கையாளரிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறார். அப்போது திடீரென சுதாரித்து கொண்ட கல்யாண சுந்தரம் தனது கையில் இருந்த செல்போனை எடுத்து அலுவலக ஊழியர் அலட்சியமாக பதில் கூறுவதை வீடியோ எடுத்திருக்கிறார். இதனை கண்டதும் ஊழியரும் அவருடைய செல்போனை எடுத்து வீடியோ எடுத்துக்கொண்டே வாக்குவாதம் செய்திருக்கிறார். இந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் மேலும் அதிகமாகி ஒருவரை ஒருவர் கடுமையான வார்த்தைகளால் ஒருமையில் பேசியுள்ளனர். இதில் அஞ்சல் அலுவலகத்தில் வாக்குவாதம் செய்த வாடிக்கையாளர் நான் இதை சும்மா விடமாட்டேன் எனவும் இது குறித்து உங்களோட அதிகாரிகளிடம் ரிப்போர்ட் பண்ணுவேன் என்றும் எச்சரித்துள்ளார். அப்போது வாடிக்கையாளரின் வார்த்தைகளை கண்டு கொஞ்சமும் அஞ்சாத ஊழியர் நீ என்ன வேணாலும் பண்ணு யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லிக்கோ என கூலாக கூறியிருக்கிறார். இதனால் பதற்றமடைந்த கல்யாண சுந்தரம் இது குறித்து அஞ்சல் அலுவலக கோட்ட அதிகாரிக்கு புகார் அளித்திருக்கிறார். இந்த புகாரில் அலுவலக வேலை நேரம் முடிவதற்குள் அஞ்சல் அலுவலகத்தை மூடியதற்காகவும் வாடிக்கையாளரான தன்னிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதற்காகவும் அஞ்சல் அலுவலக ஊழியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் போஸ்ட் ஆபீஸில் தனக்கும் ஊழியருக்கும் நடந்த வாக்குவாத வீடியோவை இணையதளத்திலும் பதிவிட்டிருக்கிறார். இந்த வீடியோவை பார்த்த நெட்டிசன்களில் சிலர் ஊழியரை கண்டித்தும் மற்றும் சிலர் இவர் வேண்டுமென்றே பிரச்சனை செய்கிறார் எனவும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஜெயங்கொண்டம் போஸ்ட் ஆபீஸில் வாடிக்கையாளருக்கும் ஊழியருக்கும் நடந்த வாக்குவாதம் வீடியோவாக இணையதளத்தில் பரவி வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே தூத்துக்குடி தென்காசி புளியரை உள்ளிட்ட இடங்களில் பாஜகவினர் கார்களில் ஆங்காங்கே கஞ்சா கடத்தி கையும் களவுமாக கைதாக்கி வரும் நிலையில் போஸ்ட் ஆபீஸுக்குள் நுழைந்து பாஜக நிர்வாகி ஒருவர் ரகளையில் ஈடுபட்டுள்ள சம்பவம் மக்களுக்கு முகம் சுழிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனக்கு வேற வேலை இருக்கு. 5 மணிக்குள்ள வருவேன் கிடையாது.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.